எல்லோருக்கும் வணக்கம் காய்ஸ். நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்டேட் தெரிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராமை ஃபங்க்ஷன் பிளாக்கில் எப்படி போடுறது, லேடரில் எப்படி போடுறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாம் ஆர் கேட் தெரியும்னு நினைக்கிறேன். ஆர் கேட் ட்ரூத் டேபிள் என்னென்னா, ஏதாவது ஒரு இன்புட் ஹையானா ஹை ஆயிரும். இதுதான் ஒரு பேசிக்கான ஆப்ரேஷன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். முதல்ல ஜேஎஸ்ஆர்னு ஒரு பிளாக் இருக்கும், அந்த ஜேஎஸ்ஆர் பிளாக்கை நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. ஜேஎஸ்ஆர்ங்கிறது ஜம்ப் டு சப்ரோட்டீன். நான் ஆல்ரெடி எப்படி இந்த இதெல்லாம் க்ரியேட் பண்ண ஒரு பேசிக் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் பிஓஆர்னு ஒரு கேட் எடுத்திருக்கேன். பிஓஆர்னால் பூலியன் ஆர் கேட். ஓகேயா, இப்போ இங்கே கீழே நான் லேடர் ஒன்று போடுறேன். லேடர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடுறேன். ஏதாவது ஒரு இன்புட் ஆனாலும் எனக்கு அவுட்புட் ஆன் ஆகணும். இது ஒரு பேசிக் தான். ஓகே, நான் இன்புட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நான் டிஃபைன் பண்ணிடுறேன். இன்புட் ஒன், இன்புட் டூ, ரைட் கிளிக் பண்ணி. ஸோ எல்லாமே பிட்டாக தான் கன்சிடர் பண்ணுறேன், ஏன்னா நம்மக்கிட்ட ரியல் ஃபீல்ட் இன்புட் இல்லை, ஜஸ்ட் எமுலேட்டர் தான். வேறு ஒரு பிளாக் வந்துருச்சு. ஓகே, இன்புட் ஒன், இன்புட் டூ, அதே மாதிரிக்கிட்டு அவுட்புட் ஒன். அவுட்புட் கொடுத்துட்டேன், எல்லாமே இப்போ டிஃபைன் பண்ணால் போதும். டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, எல்லாம் முடிஞ்சு, இப்போ லேடர் ப்ரோக்ராம் முடிஞ்சு. ஓகே, அடுத்து நம்ம ஃபங்க்ஷன் பிளாக் வருவோம். அந்த ஃபேவரேட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இன்புட் ரெஃபரன்ஸ் அவுட்புட் ரெஃபரன்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அதை எங்கெங்கேயோ அதை கால் பண்ணி அதை ட்ராக் பண்ணால் போதும். இந்த இன்புட் இங்கே வருது, இந்த இது அப்படின்னு. இப்போ நீங்கள் இங்கே ஒரு டேக் நீங்கள் க்ரியேட் பண்ணால் போதும். இப்போ நான் இன்புட் த்ரீ ஃபோர்னு கொடுக்குறேன் பாருங்கள். அதே மாதிரி கீழே இன்புட் ஃபோர், இதை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பூலியன்னு டிஃபைன் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, இங்கே ரெட் கலர் இருந்தது, நார்மல் ஆகிடுச்சு. ரெட் கலர் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் எரர்னு அர்த்தம். அது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னாவே அது காட்டிடும் எந்தெந்த இடத்துல என்னென்ன ஏன் எரர் காட்டுது, எதனால் ரெட் கலர் காட்டுதுங்கிறதா அது உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடும். எல்லாம் இது பண்ணியாச்சு, அவுட்புட் அதுவும் கொடுக்குறேன். ஓகே, அவுட்புட்டும் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வாங்க ப்ரோக்ராமை டவுன்லோட் பண்ணிடுவோம். டவுன்லோட் பண்ணிட்டு எமுலேட் பண்ணிட்டா முடிஞ்சு. நான் ஆல்ரெடி எப்படி ஒரு ப்ரோக்ராமை எமுலேட் பண்ணுறது எல்லா வீடியோவும் பேசிக்காக பார்த்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த இதில் அந்த சீரீஸில் ஒன் பை ஒன்னாக வந்தீங்கனாவே உங்களுக்கு புரியும். டவுன்லோட் பண்ணேன், ப்ரோக்ராம் டவுன்லோட் ஆயிடுச்சு, ரன் மோட் போயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம இன்புட் எல்லாமே மேனுவலாக ட்ரிகர் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையானுங்கிறத பார்ப்போம். ஓகே, இப்போ ஜீரோன்னு இருக்குது, நான் அதை ஒன்றுன்னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எனக்கு அவுட்புட்டில் ஒன்றுன்னு வந்துருச்சு. ஆர் கேட் ட்ரூத் டேபிள் என்னென்னா, எனி இன்புட் ஹைனா அவுட்புட் வில் ஆக்டிவேட்டட். ஓகே, அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட் கிளிக்கு டாகிள் பண்ணுறேன், ஏதாவது ஒரு இன்புட்னாலும் ஆன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். வேறு ஏதாவதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கன்னா அந்த டாப்பிக்கை அடுத்த வீடியோவாக போடுறேன். தேங்க்யூ.